டியூப் தமிழ் வணக்கம். ஐரோப்பாவை சீனா அமெரிக்கா போல ஒரு சூப்பர் பவர் கண்டமாக கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்க இருப்பதாக பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோங் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். உக்ரைனை காப்பாற்றுவதற்காக அமெரிக்காவினுடைய படைகள் அனுப்பப்பட இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. புதிய முறுகல் நிலை. ரஷ்யா அருகே இருக்கின்ற பின்லாந்து நாடு அமெரிக்காவிடம் இருந்து F-35 போர் விமானங்களை 75 பில்லியன் டாலர்களுக்கு வாங்க இருக்கின்றது. ரஷ்யாவிற்கு எதிராக மெல்லென வளர்ந்து வருகின்ற மேலை நாடுகளினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இந்த 3 செய்திகளிலும் கொப்பளிக்கின்றன. இவை தனித்தனியாக நடந்தாலும் கூட ரஷ்யாவினுடைய எதிர்ப்புகளை சமாளிக்க வரும் ஒரு சர்ப்ப வியூகம் போல காணப்படுகின்றது. எதிர்வரும் தை மாதம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான தலைமையை ஏற்க இருக்கின்றது பிரான்ஸ். 6 மாத காலங்கள் பிரான்சினுடைய தலைமை நிலவும். அத்தருணம் பிரான்ஸ் எடுக்க இருக்கின்ற நடவடிக்கைகள் குறித்த மெனு வெளியாகி இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தையும் அமெரிக்கா சீனா போல பலம் மிக்க ஒரு சக்தியாக மாற்றுவதற்கான அடிப்படை விதிகளை பிரான்ஸ் அமுல் செய்ய இருப்பதாகவும் தன்னுடைய தலைமை காலத்தில் அதை கொண்டுவர இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். கடந்த வியாழக்கிழமை பிரான்சினுடைய எலிசபெலே அரண்மனையில் ஊடகவியலாளரிடையே பேசும் பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். முதலாவதாக இனி ஐரோப்பாவினுடைய தலைவிதியை நாமே தீர்மானிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இரண்டாவதாக போர் நடைபெறாவிட்டாலும் கூட ஐரோப்பாவில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருந்தால் அதுவும் போர் நடைபெறுகின்ற நாடும் ஒன்றுதான். எனவே வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழித்தல் வேண்டும், புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் வேண்டும், சம்பளத்தை உயர்த்துதல் வேண்டும், கொள்வனவு சக்தியை அதிகரிக்க வேண்டும், இதற்கான நடவடிக்கைகளை விரைந்து முன்னெடுக்க வேண்டும் என்று தன்னுடைய யோசனைகளை முன்வைத்திருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு சக்திமிக்க தனிப்படை ஒன்றை அமைக்க வேண்டும் என்பதில் எப்போதுமே பிரான்சிய அதிபர் முன்னணி கருத்துடையவராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பொருளாதார ரீதியாக ஐரோப்பாவை உறுதிப்படுத்துவதோடு மட்டும் அல்லாமல் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார். எவ்வாறெனில் ஐரோப்பாவினுடைய எல்லை பகுதிகளில் அகதிகள் வந்து குவிவதும் அவ்வாறு அகதிகளை உள்நோக்கி தள்ளுவதுமாகிய நிலைமை ஆனது பாரதூரமான விடயமாக இருக்கின்றது. எனவே இவற்றை இணைந்து தடுத்தல் வேண்டும் என்றும் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இதை தடுப்பதற்கான புதிய பலத்தை பெற்று நமது எல்லைகளை நாமே காக்கக்கூடிய அளவிற்கு புதுப்பலம் பெற வேண்டும் என்றும் ஐரோப்பாவினுடைய அகதிகள் கண்காணிப்பு பிரிவாகிய ஃப்ரண்டெக்ஸினுடைய தலைமையில் இதை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அனைத்து நாடுகளும் சொலிடாரிட்டி முறையில் இயங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இன்னொரு புதிய யோசனையை முன்வைத்திருக்கின்றார். ஆப்பிரிக்காவுடன் புதிய டீல் ஒன்றை உருவாக்க வேண்டும். கல்வி, சுகாதாரம், காலநிலை, பாதுகாப்பு போன்றவற்றில் ஆப்பிரிக்க இளையோரை முன்னேற்றுவதன் மூலமாக அவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் அவர்களுடன் சேர்ந்து இயங்கி இந்த சிக்கல்களை தடுப்பதற்கு அவர்களுடைய உதவியையும் நாடுதல் வேண்டும். கல்வி ரீதியாக ஆப்பிரிக்க இளைஞர்களை முன்னேற்றுவது ஐரோப்பாவினுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்று புதிய யோசனையையும் முன்வைத்தார். மேலும் பொருளாதாரம், வேலை வாய்ப்பு ஆகிய விடயங்களில் ஐரோப்பா நடுநாயகமாக விளங்க வேண்டும் என்பதும் தமது கொள்கை என்றார். இதற்கு பருவநிலை மாநாடு உலகத்தை வெப்பமாக விடாது தடுக்கின்ற நடவடிக்கைகள் குறித்த பொருளாதார எத்தனங்களில் தாம் முன்னணி வகிக்க வேண்டும் என்றும் ஹைட்ரஜன் பேட்டரி உருவாக்கம் மற்றும் சுகாதாரத்துறையில் கிளவுட் தொழில்நுட்பம் போன்றவற்றை முன்னெடுக்கலாம் என்று அவர் கூறியிருக்கின்றார். வருகின்ற மார்ச் மாதம் பாரிஸில் நடைபெறுகின்ற மாநாட்டில் அவர் பேசுகின்ற பொழுது கொரோனா வெற்றி பெற்று புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்ற தகவல்களை மக்கள் மன்றில் வெளியிட இருக்கின்றார். ஏனென்றால் பிரான்சில் வருகின்ற ஏப்ரல் மாதம் தேர்தல் வருகின்றது. பிரான்சிய அதிபருக்கு எதிராக கடும் போக்காளர்கள் திரண்டு நிற்கின்றார்கள். எனவே அகதிகள் வருவதை தடுக்க வேண்டிய தேவையும் அதனால் ஐரோப்பாவில் உருவாகக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை உறுதியாக அவர் எடுத்திருக்கின்றார் என்ற கருத்து பிரான்சிற்குள் மலர்வது பிரான்சிய அதிபருடைய வெற்றிக்கு
பெலாருஸ் நாட்டினுடைய அதிபர் ரஷ்ய அதிபரனுடைய வழிகாட்டல் என்று போலந்து பிரதமர் கூறுகின்றார். ஐரோப்பாவிற்குள் அகதிகளை தள்ளுவதன் மூலமாக ஐரோப்பாவின் வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் வேலையில்லா திண்டாட்டத்தையும் அதிகரித்து ஐரோப்பாவை பின்தங்கிவிட செய்யலாம் என்று முயற்சி எடுக்கின்றார்கள் என்று போலந்து நாடு குற்றம் சாட்டியிருந்தது தெரிந்ததே. இதே குற்றச்சாட்டுகள் தேர்தலில் வருவதற்கு முன்னதாக அணை போட வேண்டிய நிலை பிரான்சி அதிபருக்கு இருக்கின்றது. அதேவேளை பிரான்சி அதிபரனுடைய இந்த கருத்துக்கு விமர்சனங்களும் வந்திருக்கின்றன. எக்கனாமிக்ஸ் சஞ்சிகை கூறுகின்ற பொழுது பிரான்சில் இருந்து ஆங்கில கால்வாய் வழியாக அகதிகள் பிரிட்டனுக்குள் நுழைகின்றார்கள். இதனால் போரிஸ் ஜான்சன் பெரும் கோபம் அடைந்திருக்கின்றார். இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத பிரான்ஸ் எவ்வாறு ஐரோப்பிய பிரச்சனையை தீர்க்கும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. இரண்டாவதாக, ஆப்பிரிக்க இளையோரை முன்னேற்றுவது என்றால் ஐரோப்பாவினுடைய அகதிகள் கொள்கையானது ஆப்பிரிக்காவிற்கு தனியானது அல்ல. ஆப்பிரிக்கா, ஆசியா, தென் அமெரிக்கா ஆகிய அனைத்து நாடுகளுக்கும் பொதுவானதாகவே இருக்கின்றது. எனவே ஆப்பிரிக்க இளையோரை ஓர் அகதிகள் கொள்கை ரீதியாக முன்னேற்றுவது எப்படி என்ற கேள்வி ஏற்பட்டிருக்கின்றது. அதேவேளை புலம்பெயர்ந்து வந்தவர்கள் இப்பொழுது நன்கு தர ரீதியாக முன்னேறி இருக்கின்றார்கள். அவர்களை பாவிக்காமல் புதியவர்களை ஏன் பாவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியையும் எதிராளர்கள் விமர்சனமாக முன்வைத்திருக்கின்றார்கள். இவ்வாறு பிரான்சி அதிபர் புதிய நிலைப்பாடை எடுக்க அமெரிக்க அதிபரும் உக்ரைன் நாட்டினுடைய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கியும் 40 நிமிடங்கள் நேற்று முன்தினம் தொலைபேசி வழியாக பேசினார்கள். அத்தருணம் உக்ரைனை காப்பாற்றுவதற்கு அமெரிக்காவினுடைய படைகளை அனுப்ப வேண்டும் என்று அவர் கேட்டதாக கூறப்படுகின்றது. ஜோ பைடனும் அதற்கு இணங்கி இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதேவேளை கிழக்கு உக்ரைன் பகுதியில் அமைந்திருக்கின்ற டென்போஸ் பகுதியிலே அமைதியை ஏற்படுத்துவதற்காக ஜோ பைடனு புதிய தீர்வு திட்டம் ஒன்றும் அமைதி பேச்சுக்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளும் வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 2022 முற்பகுதிக்கு உள்ளேயே ரஷ்யாவினுடைய படைகள் உக்ரைனுக்குள் நுழையலாம் என்று முன்னர் சஞ்சிகைகள் எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் நிலைமையை தளர்த்துவதற்காக அமெரிக்கா இந்த முயற்சியில் இறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யாவினுடைய 100 பெட்டேலியன் படைகள் 175,000 வரை உக்ரைனை அண்டி நிற்கின்ற காரணத்தினால் இந்த விவகாரத்தை இப்படியே விட முடியாது என்கின்ற இடத்திற்கு அமெரிக்க அதிபர் வந்திருக்கின்றார். ரஷ்யாவினுடைய எல்லை பகுதியில் அமைந்திருக்கின்ற பின்லாந்து நாடும் இந்த விவகாரத்தில் புதிய பாதைகள் சென்றிருக்கின்றது. அமெரிக்காவில் உருவாகியிருக்கின்ற உலகின் மிகச்சிறந்த போர் விமானமாகிய F-35 போர் விமானங்களை வாங்குவதற்கு 75 பில்லியன் குரோனர்களை ஒதுக்கியிருக்கின்றது. இந்த தகவலை நேற்று பின்லாந்து நாட்டினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் சனா மெர்ரின் அறிவித்திருக்கின்றார். வெள்ளி நடத்திய பத்திரிகையாளர் மாநாட்டில் இதை தெரிவித்தார். இப்பொழுது பின்லாந்திடம் FA-18 போயிங் சோனிட் என்கின்ற 64 போர் விமானங்கள் இருக்கின்றன. இவை 1992 வாங்கப்பட்டவை. இவற்றை மேலும் நவீனமயப்படுத்துவதன் போல இந்த விமானப்படையிலே புதிய விமானங்கள் உள்ளகப்படுத்தப்பட இருக்கின்றன. எதிர்வரும் 2060 வரையான பின்லாந்தினுடைய விமானப்படையினுடைய பலத்தை அதிகரிப்பதற்காக இந்த பணம் முதலிடப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே பிரான்சினுடைய முன்னேற்றம், ஜோ பைடனுடைய உக்ரைனுக்கான படை அனுப்புதல், பின்லாந்தினுடைய F-35 போர் விமானம் அனைத்தும் ரஷ்யாவினால் வந்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்வினைகளை தாங்குவதற்கான எத்தனங்களாக ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டு நிற்பதை எளிதாக காண முடிகின்றது. இது 2022 வர இருக்கின்ற புதிய முன்னேற்றமாக தெரிகின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.